எல்லோருக்கும் வணக்கம். அரசாங்கமாக லாக்டவுன் அறிவிச்சிருக்கு. இந்த லாக்டவுனில் எல்லாம் மிக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பாப்கார்ன். அதாவது திருவிழாக்கள்லேயும் பஸ் ஸ்டாண்டுலேயும் தேட்டர்லேயும் நம்ம வாங்கி சாப்பிட்ற பாப்கார்ன் வீட்லேயும் செய்யலாம், மிக ஈஸியாகவே செய்யலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. பாப்கார்ன் செய்ய தேவையான பாத்திரம் குக்கர் எடுத்து வச்சிடலாம். குக்கர் வந்து ரொம்ப ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு அதில் 50 ml வந்து ஆயில் ஊற்றணும். ஆயில் சூடான பிறகு சால்ட்டு போட்டுருங்க. சால்ட்டு கரைஞ்சிட்ட பிறகு நம்ம காரம் தேவையான மசாலா எண்ணெய் வேணாலும் நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கணும். டைரெக்டாக நான் மஞ்சள் பொடி மட்டும்தான் போட போகிறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம பாப்கார்னை போட வேண்டியதுதான். பாப்கார்னில் வந்து 2 variety இருக்குது. ஒன்று வந்து மாவு சோளம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பாப்கார்னுக்குன்னே வந்துட்டு தனியாக விற்கிது அந்த சோளம். இந்த சோளத்தை வாங்கிக்கோங்க. பாப்கார்ன் 200 gram வாங்கிக்கோங்க. அதுக்கு அடையாளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்னதாக இருக்கும். ஆயில் சூடானவொன்னே போட்டதால சீக்கிரமாக பொரிக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த டைமில் வந்து மூடிடலாம். மூடி போட்ட பிறகு ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து ஷேக் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் எல்லாமே வந்து பொரிக்க ஆரம்பிக்கும். நிமிஷத்துலேயே வந்து எல்லாமே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடான பாப்கார்ன் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இதுவரையும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து நாட்டு மருந்துகளும் அதனுடைய வகைகளையும் பார்க்க போகிறோம். So keep in watch.